ஹாய், வெல்கம் டு ஸ்ரீராம் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன். இது ரைஸ் கூட சப்பாத்தி நான் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க போகலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 20 ml ஆஃப் கோகனட் ஆயில் விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பு, ஒரு ஏலக்காய் பொருள். பட்டை ஏலக்காய் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, வத்தல். இப்போ எல்லாம் ஆயிலில் ரோஸ்ட் ஆகிட்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், தேங்காய் ப்ரௌன் ஆனோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 tablespoon கணக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று போல தீயை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போகணும். மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசால் ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகணும். சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான சால்ட், இது வேகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும் சிக்கன் வேக. அது போக நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றணும். அதனால் மிதமான சூட்டில் ஒரு 10 minutes வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிட்டு, சிக்கன் குக் ஆகிட்டு, ஆயிலும் கீழ்ந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரையானே இதை வெளியே எடுத்துடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாக ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி கூட, பூரி கூட, ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக நல்லாயிருக்கும். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.